ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம சூப்பரான காமெடி ரொமான்ஸ் எல்லாமே கலந்துருக்கக்கூடிய ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். நல்ல செம்ம என்ஜாயபிளா இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். சேனல் யாருன்னா புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நம்ம கேட்டாக் தமிழ் சேனல்ல ஒரு நல்ல ட்ராமா போயிட்டு இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கு, வேணுன்றவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த மூவிக்குள்ள போலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லயே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இத்தனை வருஷமா கிராமப்புறத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சிட்டில வந்து வேலை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் சிட்டிக்கு வராங்க. சிட்டிய பார்த்ததும் அப்படியே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க, எவ்வளவு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குல்லன்னு. வழி தெரியாம எப்படியோ தட்டு தட்டு மாதிரி அவங்க வேலை பார்க்க வேண்டிய அந்த இடத்துக்கும் வந்துட்டாங்க. மனசை திடப்படுத்திக்கிட்டு உள்ள வரா, உள்ள இருக்க எல்லாருமே கொஞ்சம் சிட்டி சைட சேர்ந்தவங்கள திடீர்னு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு வரானா, அவளை கொஞ்சம் நக்கலா தானே பாக்குங்க. அங்க வேலை பாக்குற பொண்ணுனே யோசிக்கல, எதுனா டெலிவரி கேர்ளா இருக்கும் போல, யாருன்னா வாங்குங்கப்பான்னு சொல்றாங்க. ஹீரன் இல்ல, நான் டெலிவரி கேர்ளாம் கிடையாது, இங்க புதுசா வேலைக்காக எனக்கு
ஒரு அமௌண்ட் சொல்றா. அவரு சரி நான் ஓனர் கிடையாது, ஓனர் வேற ஒருத்தர் தான், அவருக்கு கால் பண்ணி நான் கேட்டு பாக்குறேன் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி கால் பண்ண ஹீரோ தான் போன் எடுக்கிறான். ஹீரோ தான் இந்த வீட்டோட ஓனரே. அவன் கிட்ட இந்த மாதிரி ஒரு லேடி மட்டும் தான் தங்க போறாங்க, அவங்க ரெண்ட் கொஞ்சம் கூடவா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. நீ என்ன சொல்றன்னு கேட்டா ஹீரோ சரி ஓகே என்னோட கண்டிஷன் எல்லாம் அவங்களுக்கு ஓகேனா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, அவங்க கேக்குற ரெண்டுக்கே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். இவர் அதெல்லாம் சொல்லாம ஹீரோயின் கிட்ட சரி ஓகே மேம் நான் ஓனர் கிட்ட பேசிட்டேன், நீங்க தாராளமா இங்க தங்கிக்கலாம், ஆனா ஓனர் சைட்ல இருந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், இந்த வீட்டுல குக் மட்டும் பண்ண கூடாது, மத்தபடி என்ன வேணா பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. இவ வீடுங்கிற வீட்டுல சமைக்காம என்னையா பண்ணுவாங்கன்னு சொல்லி கேக்கு வர்றதுக்குள்ள அந்த புரோக்கர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு வர அப்பயுமே பெருசா யாருமே கண்டுக்கல, இது ஒரு வில்லேஜ் புவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஏழனமா தான் ட்ரீட் பண்ணுதுங்க. ஆனா ப்ரீவியஸா பார்த்தல ஒரு பையன் மட்டும் வந்து நல்லா பேசினானே, அவனோட நேம் மீங்கு, அந்த பையன் மட்டும் மறுபடியும் வந்து நல்லா பேசிட்டு உனக்கு ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கணுமான்னு கூப்பிட்டு போறான். அட்லீஸ்ட் இந்த ஒரு பையன் மட்டுமாச்சு கொஞ்சம் நல்லா பேசுறான்னு ஹீரனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இவங்க எல்லாம் புதுசா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல கை வைக்க போறாங்க, அதாவது ஆட் ஷூட்டிங் பண்ண போறாங்க. ஹீரனுக்கு செம்ம சந்தோஷம், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே பெஸ்டா நம்மளுக்கு கிடைக்க போகுது, அட்லீஸ்ட் இதுல ஒரு பார்ட்டா இருந்தாலாச்சு இன்னும் நிறைய நம்ம கத்துக்கலாமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்ப. அதுக்குள்ள இவங்க டைரக்டர் இல்லமா இதுல உன்னை இன்க்ளூட் கூட பண்ணல, நீ இப்பதான் ட்ரெயினியா வந்திருக்க, இதுல நாங்க எந்த ஒரு சாய்ஸுமே எடுக்க முடியாது, கொஞ்சம் சொதப்பினாலும் பெரிய பிரச்சனை ஆகிடும், உனக்காக தனியா மீன் குழம்பு வைக்கிற ஒரு மசாலாவோட ப்ராஜெக்ட் கொடுக்கறோம், அதுக்கு நீ நல்லா ஆட எடுத்து முடியுமான்னு சொல்றாங்க. அது ரொம்ப சின்ன கம்பெனி தான், இருந்தாலும் நம்மளுக்கு இந்த வாய்ப்பாச்சு கிடைச்சிச்சு, இதை நம்ம பெஸ்டா பண்ணனால பின்ன நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஹீரன் அவன் மனசாவலே தேத்திக்கிறான். அப்படி என்ன இந்த ப்ராஜெக்ட் அவ்வளவு முக்கியம்னு ஹீரோட கம்பெனி தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி ஹீரன் விசாரிக்கும் போது மீங்கு தான் ஹீரனுக்கு சொல்லி புரிய வைக்கிறான், ஹீரோட கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி, அவன் கம்பெனில எப்பயுமே ஒரு கம்பெனிக்கு தான் ஆட் ரெடி பண்றதுக்கு கொடுப்பாங்க, ஆனா அவங்க என்னமோ பெரிய இவங்க மாதிரி எங்களை தவிர இந்த ஒட்டுமொத்த சிட்டிலயுமே உங்களுக்கு பெஸ்டான ஆட் கொடுக்க ஆளே கிடையாது, நீங்க வேணா யாருன்னா கொடுத்து பாருங்க எல்லாம் சொதப்பி தான் கொடுப்பாங்க, அதனால எங்களுக்கு நீங்க இப்படி கவனிக்கணும் அப்படி கவனிக்கணும்னு ரொம்ப எகத்தாளமா பேசவே ஹீரோக்கு கடுப்பாகிட்டு, அது எப்படி உங்களை விட பெஸ்டான கம்பெனி இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க, சின்ன ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்து பெஸ்டான வேலையை நான் வாங்கி காமிக்கிறேன் தான் ஹீரோனோட கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கான், அப்படி சின்ன கம்பெனிக்கு கொடுத்துருக்கானா அது அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கும், அவன் வச்ச நம்பிக்கையை கெடுக்க கூடாதுன்னா இவளை அந்த ப்ராஜெக்ட்ல கூட இன்க்ளூட் பண்ணல, ஒரு இன்டர்ன் வந்து எதனா சொதப்பி விட்டுருவாங்கன்னு அந்த விஷயத்த சொன்னது ஹீரோனுக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. சரி ஓகேன்னு விட்டுட்டான். ஹீரோயின் வேலை முடிஞ்சிட்டு வீட்டுல எதுவுமே இல்ல, சரி எதனா சமைக்கலாம்னு சொல்லி மீன் வாங்கலாம்னு வந்திருக்கா, மீன் மசாலா பத்தி தானே இவளோட ஆடம், அதனால மீன் குழம்பு வாங்கி வச்சா அதுல எதனா ஐடியா கிடைக்கும், கூடவே சாப்பிட்ட மாதிரியும் இருக்குமேன்னு ஆசையா சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கா, அங்கதான் ஹீரோவும் பர்ச்சேசிங்காக வந்திருக்கான். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததுமே ஞாபகம் வந்துருச்சு, ஹீரோ நீ தானே அந்த செவத்து மலையேறி உட்காந்துட்டு இருந்த பிள்ளைன்னு கேக்குறான், இவன் நீ தானே அதை பார்த்து கூட ஹெல்ப் பண்ணாம போன மகராசன், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட நீ வருவியான்னு ரெண்டு பேரும் இப்பயுமே மாத்தி மாத்தி பேசி சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கவங்களும் நீங்க சண்டை போட்டது போதும், ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்கு வேணும்னா வாங்கிட்டு போங்கிறாங்க. ஹீரோ மீனா எனக்கு வேணாம், இந்த மாதிரி மூளை இல்லாதவளுக்கு மீன் சாப்பிட்டாதான் சீக்கிரமே மூளை முளைக்கும்னு சொல்லுவாங்க, நீ வேணா வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டான். இவ எனக்கு ஏன்டா மூளை இல்ல மாங்க மண்டை, உனக்கு தாண்டா மூளை இல்லன்னு சொல்லி அவனை கத்தி விட்டு வீட்டுக்கு கிளம்பி வரா. லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்ப ஹீரோவும் வரா, ரெண்டு பேருமே நீ எங்க இங்க நீ எங்க இங்கன்னு மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. என் வீடு இங்க இருக்கு அதனால வந்திருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ லிப்ட்ல ஏறிட்டான், அவன் கூட லிப்ட்ல போறதுக்கு ஹீரோனுக்கு விருப்பம் இல்ல, ஆனா படி ஏறி அவ்வளவு மாடி ஏறி போகணுங்கிறதும் கஷ்டம், சரி போய் தொலையுதுன்னு சொல்லி லிப்ட்ல ஏறிட்டான். லிப்ட் இறங்கி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே இடத்துக்கு வராங்களா, இவன் என்ன நம்மளே ஃபாலோ பண்ணி வரான்னு பயந்துகிட்டே வரா, ஹீரோனுக்கு தெரியாதுல்ல இவன் தான் அவன் சொன்னர்னு, அவன் அங்கனே நின்று பாத்துட்டு இருக்கான், இந்த பொண்ணுக்கு தான் நம்ம வீடு வாடகைக்கு விட்டு இருக்குமான்னு அவன் அந்த ஐடியால பாத்துட்டு இருந்தா ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன ஒரு மார்க்கமா பாக்குறீங்க, உள்ள என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தங்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு போறா. ஹீரோ என்னது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, புரோக்கர் ஒரே ஒரு பொண்ணு தானே தங்கி இருக்குன்னு சொன்னா, ஏதோ தப்பா இருக்கேன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினும் கஷ்டப்பட்டு அந்த மீனை சமைக்க ஆரம்பிச்சுட்டா, அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது இங்க குக் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க, அது என்ன காரணமா இருக்கும் தெரியல, அது எப்படி சமைக்காம இருப்போம்னு சொல்லி அவ பாட்டு சமைச்சிட்டு இருக்கா. அந்த ஸ்மெல் வரவே ஹீரோ புரோக்கர் கால் பண்ணி, யோ நான் படிச்சு படிச்சு அத்தனை தடவை சொன்னா இல்லையா சமையல் மட்டும் பண்ணவே கூடாதுன்னு, பாரு அந்த பொண்ணு மீனை சமைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றான், நான் உடனே அந்த பொண்ணுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டாரு. ஹீரோக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இன்னர் வேர், இந்த இன்னர் வேர் எனக்கு எவன்டா அனுப்பி விட்டதுன்னு நேம செக் பண்ணி பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு வர வேண்டியது இவனோட வீட்டுக்கு மாறி வந்துட்டு அதை எடுத்துட்டு போய் கொடுக்கலான்னு போறான், ஆனா இந்த ராத்திரி வேளை இது உண்டு அப்படின்னு சொல்லி எப்படி கொடுக்க முடியும், அவ தப்பா நினைச்சுப்பால அதனால தயக்கம் காமிச்சவன் மறுபடியும் அவனோட வீட்டுக்கு போயிட்டு ஊடியில மாட்டிட்டு வந்து வைக்கிறான், ஏன்னா ஹீரோயின் கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல, வைக்கிறவன் கூட உருப்படியா வைக்காம அங்கேயும் தட்டு முடிச்சாம எல்லாத்தையும் உருட்டிட்டு கிடக்கான். இந்த சத்தம் கேட்ட ஹீரோயின் என்னமோ தப்பா இருக்குன்னு சொல்லி கதவுல சின்னதா வெளில பாக்குறதுக்குன்னு ஒரு வழி வச்சிருப்பாங்கல்ல யார் வந்திருக்கான்னு, அந்த வழி வழியா பாக்குறான். ஊடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பேந்து பேந்து முடிச்சிட்டு கிடக்கான், இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை நம்மள எதனா பண்ண வந்திருப்பானோ, என்ன இருந்தாலும் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு பட்டுன்னு கதவை திறக்கிறான். அவன் பயந்துட்டான், நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, ஏய் இல்ல உனக்கு பார்சல் வந்திருந்தது
இருக்குல்ல அததான் கொடுக்க வந்தங்கிறா. நான் எதையும் ஆர்டர் பண்ணல போய் சொல்லாதனா ஏ உன் பேர் போட்டிருக்க எடுத்து பாரு பாக்காமலே சொன்ன என்ன அர்த்தம் வாங்குங்கிறா. இவன் நீ பாம் எதனா வச்சிருந்தீனா உன்னெல்லாம் நம்பி நான் வாங்க மாட்டேன்னு இவ ஒரு பக்கம் பிடிவாதமா இருக்க. ஹீரோ கஷ்டப்பட்டு இவகிட்ட திணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்க போராட்டத்துல ஆல்ரெடி ஓபன் பண்ணி பாத்துருப்பான் உள்ள என்ன இருந்துச்சுன்னு. அது சரியா ஒட்டாம விட்டுருப்பான் போல மறுபடியும் அது ஓபன் ஆகி ஃபுல்லா கீழே விழுந்துட்டு எல்லாம் இன்னொரு வேற கிடக்கு. சும்மாவே இவனை சந்தேகப்படுவா இப்ப சும்மாவை விடுவா? ஏண்டா இந்த ராத்திரி வேலை என்கிட்ட இதை என்ன நோக்கத்துல கொண்டு வந்து குடுக்கற? எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்குன்னா ஏட்டியா அதை எடுத்து பாருடியா அப்ப உனக்கே தெரியும் உன் பேர் தாண்டி போட்டிருக்கு. நீ நினைக்கிற மாதிரி சீப்பான ஆள் நான் இல்லங்கிற. இவளும் விட மாட்டா. ஏண்டா உன்னை பத்தி எனக்கு தெரியாதவா? ரெண்டு பேரும் இப்பயே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட மாட்டேன்னதோ ஈரோ நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன்னு உள்ள போயிட்டு கதவை அடிச்சுக்கிட்டான். அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஏட்டி நீ கேட்டு இருந்ததை நான் ஆர்டர் போட்டு உனக்காக கொடுத்து விட்டு இருக்கேன் ஒழுங்கா வந்துச்சான்னு கேக்குறா. அப்பதான் இவளுக்கு ஞாபகமே வருது. ஐயோ அவசரப்பட்டு அவனை எக்கு தப்பா பேசிட்டேன் போயிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவ்வளவு கதவை அடிச்சுட்டா. இதுக்கு மேல அவனை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு இவளுக்கு தெரியல. இவளும் சரி ஓகேன்னு அந்த ஃபிஷ் கறிக்கான ஆடா பண்ணிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. மறுபடியும் யாரோ வந்திருக்காங்க போல. ஹீரோவா தான் இருக்கும்னு சொல்லி எட்டி பாக்குற. யாரோ வந்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. யாரா இருந்தா என்ன கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணிடுவேன்னு வெளில வரா. வெளில வந்து எட்டி பாத்துட்டு இருப்பா. யாரும் இல்ல. ஆனா ஏதோ கொஞ்சம் வித்தியாசமான சத்தங்கள் எல்லாம் கேக்குது. அதை பார்த்து பயந்து இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துட்டு இருப்பா. காத்துல தன்னால கதவை அடிச்சுக்குது. இவகிட்ட கீழாம் கிடையாது. அது லாக் ஆகிட்டு இப்ப உள்ள போக வழியே இல்ல. ஒரே ஒரு வழிதான் ஹீரோ வீட்டு கதவை தட்டினா மட்டும்தான். ஏன்னா ஹீரோட வீட்டு பால்கனியும் இவளோட வீட்டு பால்கனியும் பக்கத்து பக்கத்துலயே இருக்கு. இப்ப ரோஷம் பார்த்து வெளில உட்காந்து வேலைக்காக அது ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குமேனு கதவு தட்டுறா. ஹீரோ கொஞ்சம் அரைகுறையே வந்து நிக்கிறான். இவ வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருப்பாளா என்ன இந்த குளத்துல என்ன பாக்குறதுக்கு தான் இந்த ராத்திரி வெளில கதவு தட்டினேன்னு கேக்குறான். சீச்சி கரும அதெல்லாம் கிடையாது. என்னோட கதவு திடீர்னு சாத்திக்குச்சு. என்கிட்ட ஸ்பார்க்கி கூட இல்ல. எல்லாமே உள்ள கிடக்கு. அதனால உங்க பால்கனிக்கு வந்து நான் அந்த அக்கலை தாண்டி போயிடுறேன்னு கேக்குறா. ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பாவம் ரொம்ப கெஞ்சிராலேன்னு சொல்லி அலோவ் பண்றான். இவளும் கஷ்டப்பட்டு எப்படியோ அவளோட பால்கனிக்கு தாவிட்டா. ஹீரோ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? ஸ்பார்க்கி என்கிட்ட இருக்கு கேட்டுதான் நானே கொடுத்துருப்பேங்கிறான். இவ அடப்பாவி முன்னாடியே சொல்ல மாட்டியான்னு அதுக்கப்புறம் யோசிக்கிறா. என்ன திருட்டு பயல, என்னோட வீட்டோட ஸ்பார்க்கி உன்கிட்ட இருக்குன்னா அப்ப நான் தூங்கினதுக்கு அப்புறம் என் வீட்டுக்குள்ள புகுரலாம் தான் நீ பிளான் வச்ச. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு போனதும் நீ தானே கேக்குறா. இவன் ஏண்டி வாய் அளந்து பேசு. உன் வீட்டுக்கு ஓனர் யாருன்னு கூட தெரியாம நீ பாட்டு கொடுத்துன்னு வந்துருவி. நான் தானே இந்த வீட்டுக்கே ஓனர்னு சொன்னதும் இவளுக்கு தூக்கி வாரி போறது. இவங்கிட்டே இவ்வளவு நேரம் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டோன்னு இருந்தாலும் கெத்த விட்டு தராம இல்ல ஸ்பார்க்கி ஓனரா இருந்தாலும் நீங்க கையில வச்சிருக்க கூடாதுல்ல. அது எனக்கு கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூஸா இருக்கு. அதனால அந்த கீ என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறா. நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போனா இவளோட சீனியர் ஸ்டாஃபுக்கு இவளை கண்ணாலே பிடிக்கல. எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த மிங்க கிட்ட சொல்லி இதுக்கு என்ன பண்ணட்டும்? ஏன் அவங்க என்ன பார்த்தாலே மிளகா கிள்ளி கண்ணில் வச்ச மாதிரி காண்டலே சுத்துறாங்க. அவங்கள சமாதானப்படுத்த எதனா வழி சொல்ல அப்படின்னு கேக்குறா. அவனும் ஒரு கடையில ஒரு காஃபி விக்குது. அந்த காஃபி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தினா கண்டிப்பா அவங்க சமாதானம் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அனுப்புறான். சரி அதை வாங்கிதான் கொடுப்பேன் அந்த கடைக்கு வந்தா. அதுதான் ஃபேமஸ் காஃபின்னு சொன்னாலும் அதனால பெரிய கியூவே நிக்குது. கஷ்டப்பட்டு அவ்வளவு பெரிய கியூல நின்று அந்த காஃபியை வாங்கிட்டு வெளில வந்தா ஹீரோவை ஒரே இடி அந்த காஃபி தரையில கொட்டி எல்லாம் நாசமா போயிட்டு. இவ ஐயோ உன்னை பார்த்தாலே எனக்கு விளங்க மாட்டுது. நான் எங்க போனாலும் அவசகுணமா நீ ஏன் வந்து நிக்கிறேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியவே இல்லைங்கிற. ஹீரோ நானா? ஏன் இந்த காஃபி கடை உனக்கு எழுதி வச்சிருக்கா என்ன? நான் காஃபி குடிக்க வந்தேன். எனக்கும் தான் உன்னை பார்த்தா விளங்கல. ஆனா வேற வழி இல்லையே. நான் போற இடத்துக்குலாம் நீயும் வந்துதான் தொலையிற. மேலேயே பாத்துட்டு வந்தா இதுதான் நடக்குங்கிறா. இவ வளவலன்னு பேசாதீங்க. எனக்கு இப்ப அந்த காஃபி வேணும். நீங்க எனக்கு வாங்கி கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லவே ஹீரோவும் சரி ஓகே வாங்கி தந்து தொலையிறேன்னு அதை வாங்கி கொடுத்து அனுப்புறான். கஷ்டப்பட்டு அந்த காஃபியை வாங்கிட்டு ஓடிட்டே வந்திருக்கா. அந்த சீனியர் ஸ்டாஃப்க்கு கொடுக்குற அவங்களுக்கு கொஞ்சம் மனசு இலக்கிட்டு பரவாயில்ல நம்மளுக்காக இந்த பொண்ணு இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காளேன்னு மீங்க ஹீரோயின் வீட்டு வரைக்கும் கூட்டு வந்து டிராப் பண்றான். அப்ப ஹீரோயின் வீட்டு வாசல்ல ஏதோ எக்ஸ் மார்க் மாதிரி இருக்கு. அந்த மார்க்கை பார்த்துட்டு இது யார் போட்டான்னு தெரியல, நான் வீட்டுக்கு வரப்ப இது இல்ல அப்படின்னு சொல்றா. அதை பார்த்துட்டு மீங் சொல்றான், நியர்பைல ஒரு புதுசா திருட்டு கும்பல் வந்திருக்கு. அந்த கும்பல் இப்படிதான் இந்த வீட்டுல திருட போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் மார்க் போட்டு வைக்கிறது அவங்களுக்கான ஒரு சிக்னலா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீதான் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும். உனக்கே தெரியாம உன் வீட்டுக்குள்ள புகுந்து இருந்தாலும் இருப்பானுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா இருந்ததோ இவளுக்கு பயமாகிட்டு என்ன இவ வேற தனியா இருக்கா, நேற்று ராத்திரி யாரோ வந்துட்டு போனது இவளுக்கே தெரியும். அப்ப நம்ம தான் அந்த திருட்டு கும்பலோட அடுத்த டார்கெட் போலன்னு லாக் சிஸ்டம்லாம் கொஞ்சம் சரி பண்றதுக்கு கடைக்கு போயிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றா. இது உங்க வீடுதான், பட் இருந்தாலும் இப்ப எனக்கு கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூஸா இருக்கு. அதனால நான் லாக் எல்லாம் கொஞ்சம் டெவலப்டா வாங்கி மாட்ட போறேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு காசு கொடுக்கணுங்கிற. ஹீரோ அம்மன் ஜல்லி தரமாட்டேன், நீ மாட்டுறதுக்கு நான் எதுக்கடி கொடுக்கணுங்கிற. ஐயோ உன் வீடு நீ தான் கொடுத்தாகணும்னு சண்டை எடுக்கவே ஐயோ பேசி தொலையாத எவ்வளவு கொடுக்கணும்னு கேக்குறான். 500 ரூபாய் கூட அது போதும்னதோ 1000 ரூபாய் அனுப்பி வச்சுட்டான். இவளுக்கு சந்தோஷம், 500 ரூபாய் கேட்டதுக்கு 1000 ரூபாய் அனுப்புறோம். 1000 ரூபாய் கேட்டிருக்கலாமோ, அப்ப 2000 ரூபாய் அனுப்பி இருப்பானுன்னு அப்ப கூட அல்பத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வீட்டுக்கு வரப்ப ஹீரோயின் வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்க மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது. அப்பதான் இவ சொன்ன காரியம் ஞாபகம் வருது. ஐயோ திருடனை பத்தி
பத்தி சொன்னாலேனே சேஃபா ஹீரனோட பால்கனிக்கு எகிரி குதிச்சு உள்ள வந்து மிங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். மிங்கு அவனால முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கேங்க. ஹீரன் ஓடி வந்தவ மிங்க அட்டாக் பண்றது திருடன் நினைச்சுக்கிட்டு ஹீரோ மண்டையில வச்சுட்டா. அவ்வளவுதான் ஹீரோக்கு மண்டை பழுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இது திருடன் இல்லை என்னோட ஃப்ரெண்டு தான் என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க அவசரப்பட்டுட்டீங்கன்னு உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு ஏழு நாடு சனி இப்ப வரைக்கும் விடாம என் காலை தொத்திட்டே இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அங்க வந்து போயிட்டான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபிஷ் மசாலாக்கான ஆடை எப்படி பண்றதுங்கிற ஐடியாக்காக தான் இவனை கூட்டிட்டு வந்திருப்பா. இன்னைக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுனால அதனால அந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் அவனை கூட்டு போவா பத்திரமா அனுப்பி வைக்கிறதுக்கு. அண்ணன் இடத்துக்கு உண்மையாவே அந்த திருட்டு பையன் எங்கேயோ கைவரிசையை காட்ட போயிட்டு அவனை துரத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனை ஹீரோயின் அடிச்சு அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு கிட்ட புடிச்சு கொடுத்துட்டா. என்னவா இருந்தாலும் பாவம் அப்ராணியான ஹீரோ இவ்வளவு காப்பாத்த ட்ரை பண்ணி போய் தானே அவனுக்கு அடி விழுந்துச்சு. அதனால அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி அவனுக்கு குக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறா. அவனுக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இவகிட்ட வெளி காட்டக்கூடாது இல்ல, ஏதோ இருக்கு கொடுத்தேன்னு சாப்பிடுறேன்னு சொல்லி அப்பயும் சீன் போடுறான். அந்த மீன் கறிக்கான ஆடை இன்னைக்குதான் இவ சப்மிட் பண்ணணும். அதனால காலையில பஸ் மிஸ் பண்ணிட்டு அலத்துபிள்ளதான் ஓடி வந்துட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோ கார்ல போகவே எனக்கு கொஞ்சம் டிராப் பண்றீங்கன்னு கேக்குறா. ஹீரோவும் சரி ஓகேவான்னு ஏத்துக்கிறான். காரோட சீட் பெல்ட் போடுங்கிறான், அது இவளுக்கு சுத்தமா தெரியல. சரி நீ இவனே க்ளோஸா வந்து ஹெல்ப் பண்றானா. ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் எம்பாஸ்டர் தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் கண்டுக்காம விட்டு ஹீரோயினா அவளோட இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டான். ஹீரோயின் அங்க போயிட்டு பிரசன்டேஷன் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அவ முக்கியமான டாக்குமெண்ட் இருக்க பென் டிரைவே விட்டு வந்துட்டு இருக்கா. அந்த கிளையண்ட்டும் வந்து என்னமா நாங்க கொடுத்த ஆட் எங்கன்னு கேக்குறாங்க. அவங்க கிட்ட இல்ல பென் டிரைவ் மிஸ் ஆயிடுச்சுன்னதும் செம்மையா டென்ஷன் ஆயிட்டாங்க. அது எப்படி நீங்க எங்களை கூப்பிட்டு வச்சு இதை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. நாங்க எங்களோட ஆட் ரெடி ஆகிடுச்சுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்தோம். இப்ப என்னன்னா இப்படி பண்றீங்கன்னு பயங்கரமா கத்தி விட்டு போக. பாஸ் சீனியர்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே சொதப்பிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், அந்த பென் டிரைவ் எங்கதான் போயிருக்கோன்னு யோசிச்சுட்டு இருக்கவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஒருவேளை ஹீரோட கார்ல மிஸ் ஆகி இருக்குமோன்னு ஹீரோட கார்ல ஒரு பென் டிரைவ் கிடைக்கவே அவனும் எடுத்துட்டு வந்து போட்டு பார்த்தப்பே தெரிஞ்சிருச்சு இது ஹீரோயினோட ப்ராஜெக்டா தான் இருக்கும்னு. ஏன்னா அதுல அந்த ஆடு தான் பிளே ஆகுது. கரெக்டான சமயத்துல ஹீரோயினும் கால் பண்றா, நான் ஒரு முக்கியமான பொருளை உங்க கார்ல விட்டுட்டேன், அதை வந்து தேடணும்னு. என்கிட்டதான் அந்த பென் டிரைவ் இருக்குன்னு சொல்லாம சரி ஓகே வந்து தேடிக்கோங்கிறான். இவ்வளவு வந்து தேடி பார்த்தா அது இல்ல, இல்ல நான் இங்கதான் வச்சிருக்கணும், இங்கேயும் இல்லைன்னா அது எங்க இருக்கும்னு கவலையா கேக்குறா. ஹீரோ என்னன்னு சொன்னாதானே நானும் தேடுவேங்கிறான். இவ வேற ஒன்னும் இல்ல, ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கான ப்ராஜெக்ட் அது, மசாலாக்கான ஆடு, அது பென் டிரைவ்ல இருந்துச்சு அது மிஸ் ஆகிட்டுன்னு. ஹீரோ அறிவில்ல சின்ன பொண்ணா நீ, அது அவ்வளவு முக்கியம்னு சொல்ற, அதை கூட இப்படி தொலைக்கிற அளவுக்கு இருப்பன்னு சொல்லி திட்டி விடுறான். அதெல்லாம் அவ கண்டுக்கல, இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து உருவாக்கணுங்கிற கவலையில அங்கிருந்து கிளம்பிட்டா. அவளை வெறுப்பேத்ததான் இந்த பையன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் இது ரொம்ப தப்பு, பாவம் அவ மனசை நொந்திருப்பா. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் கொடுத்துடலான்னு ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்காக மழைன்னு கூட பாக்காம கிளம்பி வரான். ஹீரோயின் உட்காந்துருப்பா அவளை மிங்க உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அந்த பார்த்ததும் இவனுக்கு லைட்டா டிசப்பாயிண்ட் ஆகுது. என்ன இந்த பொண்ணு சிங்கிள்னு தானே நினைச்சேன், பார்த்தா இப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்னு என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினோ கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல இப்படிதான் அந்த ப்ராஜெக்ட் இருக்குங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் மட்டும் உருவாக்கி கொண்டு போயிட்டு அந்த மசாலா கொடுத்து உங்க கிட்டே காமிக்கிறா. இப்படிதான் சார் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட், இதை விடவும் கொஞ்சம் பெஸ்டாவே நான் பண்ணேன், ஆனா அது மிஸ் ஆகிட்டு. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஓகேவானதுக்கு அவரு, ஏமா நானே இப்ப என்னோட பிசினஸ் ஃபர்ஸ்ட் டைம் தொடங்குறேன், அதனால இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னா இல்ல, கொஞ்சம் பெஸ்டா கொடுத்தீங்கன்னா மனசு நிறைவா இருக்கும், நீங்க பாத்து ரெடி பண்ணி கொடுங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் நல்லவரா இருக்கவே ஒத்துக்கிட்டாரு. ஹீரோயினா அவருக்கு ஏத்த மாதிரி கஷ்டப்பட்டு எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி ஒரு ஆடை ரெடி பண்ணி கொடுத்துட்டா. ஆனா இவளோட ஆடு கொடுத்த நேரம் அவரோட பிசினஸ் அமோகமா போயிட்டு இருக்கு, நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஒரு நன்றி கடனா ஹீரோயினே டைரக்டா ஓபனிங்க்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்க. இவளுக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஒன்னு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்காம புதுசா அழகா இன்னொன்னு அந்த ஷார்ட் டைம்ல கூட யோசிச்சு கிரியேட் பண்ணி கொடுத்து இவரை சக்சஸ் ஆகிட்டமேங்கிற மனநிறைவோட இருக்கா. அதை முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரப்ப ஹீரோவையும் மீட் பண்றா. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க டிஸ்பிளேல ஒரு சின்ன ஆட் ஓடிட்டு இருக்கு. அந்த ஆடை ஹீரோயின் தகச்சு போய் பார்த்துட்டு நிப்பால. என்ன ஆச்சு இந்த ஹீரோவை பிடிக்குமான்னு ஹீரோ கேக்குறான். அதெல்லாம் கிடையாது, இந்த ஆட் எடுத்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு பெரிய ஆட் கம்பெனி, அங்கதான் நான் வேலைக்கு ஆக்சுவலா அப்ளை பண்ணேன், ஆனா எனக்கு அந்த அளவுக்கான குவாலிபிகேஷன் இல்லைன்னு. அவங்களுக்கு கீழவே சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் இருக்கும்ல, அவங்க ஸ்பான்சர் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்பெனில எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா சீக்கிரமே என்னோட ட்ரீம் கம்பெனியான அதுக்கு போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவா. ஹீரோ அதை உத்து பார்த்ததா தெரியுது, ஹீரோட சொந்த கம்பெனில இருந்து தான் அதை ப்ரொடியூஸே பண்ணிருக்காங்க. ஹீரோக்கு என்னமோ இவதான் நம்மளுக்கானவளோ அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவன் எதிர்பார்க்காத மாதிரி ரோட்ல மீட் பண்ணா. அதுக்கப்புறம் இவனோட வீட்டுலயே வாடகைக்கு இருக்க, இவனோட கம்பெனிக்கு கீழே தான் வேலை பாக்குறா, எல்லாமே இவளை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் லிப்ட்ல ஏறுவாங்க, திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடும். ஒரு குழந்தை கூட இந்த அளவுக்கு பயப்படாது போல கரண்ட் போனதும் அவன் உசுறு அவங்க கிட்ட இல்ல, ஹீரோயின் காலை இருக்க பிடிச்சுக்கிட்டு எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோயினும் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கா. ஏன்டா இன்னும் கொஞ்சம் எழுத்தினா என்னோட ஷார்ட்ஸ் கரண்ட் விழுந்துரும்டா, தயவு செஞ்சு அமைதியா இருந்தா
கேட்காம இருக்க பிடிச்சுக்கிட்டு அழுகிற மாதிரி கிடக்கா. திடீர்னு கரண்ட் வந்ததுன்னா அப்படியே விட்டு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அது வேற பர்சனாலிட்டி, நான் வேறங்கிற மாதிரி நிக்கிறானா. ஹீரன் ஆனா கலாச்சி கலாச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கா, நல்ல மலைமாடு மாதிரி வளர்ந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு. அடங்காம, குட்டி பிள்ளை எந்த கிளாஸ் படிக்கிறீங்க, எல்கேஜி படிக்கிறீங்களா இல்ல யூகேஜி படிக்கிறீங்களா கேட்டு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு அவமானமா இருந்தாலும் எதுவுமே பேசாம சைலண்டா போயிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வேலைக்கு கிளம்பணும் பார்த்தா ரொம்ப லேட்டா தான் எழுந்திருக்கிறா. அவங்களோட சீஃப் கால் பண்ணவே தான் எழுந்திருக்கிறா. ஐயோ நான் சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லி துடிச்சு பிடிச்சு ரெடி ஆகி கீழே வருவா. இவ பொறுமையா தான் நடந்து வருவா. ஆப்போசிட்ல ஒரு வண்டி வரும் டெலிவரி பண்றதுக்கு. அவன் ஏடா கூடமா வரவே ரெண்டு பேரும் சேர்ந்து முட்டிட்டு அவனோட வண்டி போயிட்டு கீழே விழுந்துரும். ஃபுட்டுக்கெல்லாம் எதுவுமே ஆகல, நல்லதா இருக்கு. ஆனா வேணும்னு இவ்வளவு போட்டு திட்டுவான். இவ்வளவு கிராமத்தை சேர்ந்தவல்ல, அதனால பெருசா விவரம் இல்லாம, ஐயோ மன்னிச்சிருங்க, எவ்வளவு ஆகுதோ சொல்லுங்க, நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சரண்டர் ஆகுறா. இதுதான்டா சான்ஸ்னு அவனும் எக்கச்சக்க செக்ஷன் போட்டு இதுக்கு இவ்வளவு அதுக்கு அவ்வளவுன்னு காசை புடுங்க பாக்குறான். அவ காசு எடுத்து கொடுக்க போற நேரம் கரெக்டா வந்து ஹீரோக்கு அந்த காசை புடிங்கிறான். இதுக்காக அவசரப்பட்டு காசு கொடுக்குற, ஏண்டா இந்த ரோட்ல வண்டி வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு, நீ பாட்டு பயங்கர ஸ்பீடா வந்திருக்க, வேணா வரியா சிசிடிவி கேமரா செக் பண்ணலாமான்னு சொல்றான். அவன் பயந்துட்டு, ஐயே என்னங்க நீங்க சும்மா நசப்படிச்சிட்டு இருக்கீங்க, சரி ஓகே இந்த நஷ்டத்தை நானே ஏத்துக்கிறேங்கிறான். ஹீரோ அவளோட காலை செக் பண்ணி பார்த்தா அவளோட காலில் அடியே பட்டிருக்கு, இவளோட காலில் காயமாக்கி விட்டு நீ பாட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாத்துட்டு இருக்கியா, ஹீரோ இப்பயே கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லி மாட்டிட்டு இருக்கும் போதே அவன் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து ஓடிட்டான். ஆனா ஹீரோயின் கையில இருந்து காசை இந்த பைய புடுங்கினால, இதுதான் சான்ஸ், நீ பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு போய் கார்ல உட்காந்துட்டான். அப்புறமா தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, டேய் படுபாவி என் காசை கொடுறான்னு வந்து கத்திட்டு இருக்கா. அதெல்லாம் மதிக்காம அதை திருடிட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஹீரோயினும் வேலைக்கு எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரப்ப பார்த்தா கீய காணும். அவளை எவ்வளவு தேடி பாக்குற கிடைக்கவே இல்ல, வாசல்லே குத்த வச்சு உட்காந்துட்டா. ஹீரோ வந்துட்டு என்னாச்சு இப்ப என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கும் போது, இல்ல ஒரு கீ உள்ள இருக்கு, இன்னொரு கீ எங்க மிஸ் பண்ணனே தெரியல, அதான் தேடிட்டு இருக்கேன்னு வா. ஹீரோ ஏழ்ற, நீ வந்தாலே எதனா இளவை கூட்டிட்டு வராம இருக்க மாட்டேன் போல, சரி ஓகே பொழைச்சு போ, வழக்கமெல்லாம் என்னோட பால்கனில இருந்து உன்னோட பால்கனிக்கு தாண்டிடுங்கிறான். இவ இல்ல வேண்டாங்கிற மாதிரியே உட்காந்துருக்காள. ஹீரோ சரி ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸா கொடுத்தேன், இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா பயங்கரமா இருட்டும், பேயெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னா நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஓகேவான்னு கேட்டுதான். இவ்வளவு பயந்துகிட்டு அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ சொன்ன அந்த வழியாவே தாண்டி உள்ள போயிட்டான். ஹீரோனுக்கு அவளோட சீனியர் கால் பண்ணி இப்ப இவளுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, ப்ரீவியஸா கொடுத்த வேலையை இவ ஒழுங்கா பாக்கலங்கிறாங்க. அவ ஒழுங்கா தான் பாத்து கொடுத்தா அந்த கிளைண்ட்க்கு பிடிச்சிருக்கு, ஆனா கரெக்டா பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டிய டைம்ல மிஸ் ஆகிட்டு இல்ல, அதை மென்ஷன் பண்ணி சொல்லி இப்ப பார்ட்டி ஏங்கிறது தான் ஹீரோட கம்பெனி, பார்ட்டி சிங்கிறது தான் இப்ப ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனி. அந்த பார்ட்டி ஏ கம்பெனிக்கு நம்ம ஒரு ஆட் பண்ணி கொடுக்க போறோம், அந்த பிரசன்டேஷனுக்கு நீயும் வரப்போற, இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணி முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, நீ அங்கதானே வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உன்னை அந்த கம்பெனிக்கே நாங்க அனுப்பிச்சிருவோம், நீ ஏன் யோசிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுதான் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். சரி அங்க போறப்ப கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணணுமேனு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு ட்ரெஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கா. அந்த பொண்ணு இருக்கிறதுல காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குது. ஹீரோயின் ஏடிஎம் சம்பளத்தை வச்சாலும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காசு வச்சுதான் இந்த ட்ரெஸ்ஸே வாங்க வேண்டியது வரும் போல, அவ்வளவு காசு கொடுத்து இதை வாங்கணுமா வேண்டாமேங்கிற மாதிரி சொல்றா. அந்த பொண்ணு, ஏ இங்க பாரு நீ அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு போற, அப்ப கொஞ்சமாச்சு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனாதான் ரிச்சா தெரியும், இல்லனா ஐயோ இது கிராமத்து பொண்ணு பாரு, நீ இப்ப போட்டு வர ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ட்ரெஸ் வாங்க வச்சுட்டா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் குக் பண்ணதுக்கு அப்புறம் எப்பவுமே ஹீரோ கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுவாள், இப்பயும் கொண்டு வந்து கொடுத்து அவன் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப சொல்றேன், நான் உங்ககிட்ட சொன்னல இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பார்ட்டியே கம்பெனில வேலை கிடைக்கணும்னு, அந்த கம்பெனில தான் இப்ப எனக்கு வேலை கிடைக்க போகுது, அதுக்கு நாளைக்கு நான் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும், ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கர நர்வஸா இருக்கு, எனக்கு எதனா டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோ, உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே கான்பிடண்டா நீ பிரசன்டேஷன் கொடு, அவங்க எப்படி முடியாதுன்னு சொல்ல போறாங்க, நீ எந்த கவலையும் இல்லாம கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை உனக்குதான் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அனுப்புறான். நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் அதே எக்ஸைட்மெண்ட்ல தூங்காம கூட முழிச்சுக்கிட்டே கிடக்கா. ஒரு கட்டத்துல அசந்து தூங்கிடுறா, எப்பயும் போல இப்பயும் லேட் ஆகிட்டு, ஐயோ லேட் ஆகிட்டேன்னு ஓடி வருவா. ஒரு டாக்ஸி வண்டி எதுவுமே கிடைக்க மாட்டுது. இப்பயும் ஹீரோ தான் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்றான். ஹீரோயின், நான் நினைச்சேன் இன்னைக்கு லேட் ஆகிடும்னு, அந்த சிஓ மட்டும் வந்திருந்தாருன்னா அவ்வளவுதான் என் கதையே கந்தல் ஆகிடும்னு ஃபீல் பண்ணுவா. ஹீரோ, அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, இன்னைக்கு அந்த சிஓவும் கொஞ்சம் லேட்டா தான் வருவாருங்கிறா, இவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். அது புரியாம சிஓ லேட்டா வருவார உனக்கு எப்படி அது தெரியும்னு கேட்டா, ஹீரோ நான் சொன்ன அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், நீ வேணா அங்க போய் பாரு, கன்ஃபார்மா நான் சொன்னதான் நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஹீரோவும் கம்பெனிக்கு இறக்கி விட்டுதான் ஹீரோயின் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. ஹீரோவும் கூட வர்றதா அவ பாக்கவே இல்ல. அந்த கான்பரன்ஸ் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சீனியர் பொண்ணு, எப்பயும் போல இப்பயும் லேட்டா வரையா, அறிவே இல்லையா உனக்கு, சரி ஓகே அந்த பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டல அந்த டாக்குமெண்ட கொடுன்னு கேக்குறாங்க. இவளுக்கு தூக்கி வரி போடுது, ஏன்னா கஷ்டப்பட்டு இவளுக்குதான் அந்த இடத்துல வேலை கிடைக்க போகுதுன்னு ராத்திரி ஃபுல்லா தூங்காம கூட மெனக்கட்டி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிருப்பா. இப்ப என்னன்னா நோகாம நோம்பு கும்பிடுற மாதிரி இவங்க தான் தான் அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணுன்னு போய் சொல்லி அதை சப்மிட் பண்ணிட்டு அவங்க வேலை வாங்கிட்டு போக போறாங்க. இதை யோசிச்சு ஹீரோயினுக்கு அவ்வளவுக்குள்ள வெறுப்பாகுது. ஆனா என்ன பண்ண முடியும், அவங்களை எதிர்த்து பேசி இருக்க வேலையுமா
இழக்க முடியும். அதனால அசால்ட்டா கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சைலண்டா. ஈரோ ஜாலியா வரா, ஈரோ நம்மளுக்கு பிரசன்டேஷன் கொடுக்க போறா, நம்மளை பார்த்ததும் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆக போறா. கலாய்ச்சி தள்ளி இன்னொன்ற ஆர்வத்தோட உள்ள வந்தா, ஹீரோக்கு அந்த பிரசன்டேஷனை கொடுக்கணும்னு இவங்க நின்றுட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்ததும் ஹீரோக்கு கடுப்பாகுது. என்ன ஆகிருக்கும், ஏன் ஹீரோயின் வரலன்னு அதே யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினோ கவலையோ ஆபீஸ்க்கு ரிட்டர்ன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஐஸ்கிரீம் வச்சிருப்பாங்க, அது தெரியாம அதுல உட்காந்துருவாளா. ஜில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா தான் நினைவுக்கு வருது, ஐயோ சம்பளத்தை விட எக்ஸ்ட்ரா காசு போட்டு இந்த ட்ரெஸ் வேற வாங்கணும், அவ்வளவுதான் இதுவும் விளங்காம போச்சான்னு மனசே நொந்துட்டா. இன்னைக்கு கல்ல யார் மூஞ்சில முழிச்சோ மொத்தமும் நாசமா போயிட்டு இருக்கேன்னு. அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை தான் கேட்பான், அவ்வளவுதான் அழுது தீத்து கொட்டி தள்ளுறா. ஹீரோ சரி ஓகே வா சாப்பிடலான்னு வெளில சாப்பிட்ட கூப்பிட்டு போயிருப்பான். ஹீரோயின் எப்பவுமே அவனுக்கு சமைச்சு கொடுக்கறப்ப ஒரு வார்த்தை சொல்லிருப்பா, நம்ம ரொம்ப வெக்ஸாயி உட்கார்ற நேரம் நல்ல ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிட்டோம்னா மனசுல இருக்க கவலை எல்லாம் கொஞ்சம் சாதுவான மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லுவா. அதனால இப்ப ஸ்பைசியான ஃபுட்டு வாங்கி கொடுத்துருப்பான், கூடவே ட்ரிங்க்ஸும் வாங்கி கொடுப்பான். இவ பாட்டு எக்ஸசா அடிச்சு தள்ளி பயங்கர போது ஓனு உட்காந்து அழுதுட்டே இருக்கா. நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது அவ திருடிட்டா அவ திருடிட்டான்னு ஹீரோவும் சரி ஓகே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமான்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுல கூப்பிட்டு வந்து கெடுத்துட்டான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி வரப்போ ஒரு பிளானோட வரா. இந்த விஷயத்தை எப்படின்னா மேனேஜர் கிட்ட போய் சொல்லிடணும், என்னோட ப்ராஜெக்ட் அந்த சீனியர் பொண்ணு அவளுதுன்னு சொல்லி சப்மிட் பண்ணிருக்காங்கிற உண்மையை சொல்லிடணும்னு வரா. இவ சொல்ல போறாங்கிற உண்மை தெரிஞ்சதும் அந்த சீனியர் நடுவுல வந்துட்டு பிரசன்டேஷன் கொடுக்கறது கூட இந்த பொண்ணு எப்ப பாரு லேட்டா வருது மேனேஜர், அதனால வேற வழியே இல்லாம நான் நடுவுல புகுந்து அந்த பிரசன்டேஷனை கொடுத்தேன். அந்த கம்பெனியில இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டா. ஹீரோயினுக்கு பேச வந்தது பேசவே முடியல, இவ எதற்கு இவ போய் சொல்றா சொல்ல முடியும். அதனால எதுவுமே பேசாம அமைதியா வெளில போயிட்டா. வீட்டுல பால்கனியில கவலையா இதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பா. ஹீரோ வந்து பாத்துட்டு கேக்குறான், என்ன இப்ப பாரு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்ப, என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்ப ஏன் இப்படி நொறுங்க உட்காந்துருக்கேன்னு கேக்குறான். இவ்வளவு நடந்த எல்லா விஷயத்த பத்தி ஹீரோ கிட்ட சொல்றான், நான் மேனேஜர் கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணாலும் அதையும் வந்து அவ கெடுத்து விட்டா. அவ ஒரு மாஸ்டர் பிளான்ல தான் இருக்கா, அந்த கம்பெனி என்னோட ட்ரீம் தெரியுமா, இவ்வளவு பெரிய சிட்டிக்கு ஒண்ணுமே தெரியாம நான் வந்ததே அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பார்க்கணும்னு தான். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது என் கையை விட்டு ஜஸ்ட் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அதனால ஏத்துக்கவே முடியல, அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவோ சரி ஓகே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் வீடு கவலைப்படாதன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி நாளைக்கு பார்ட்டி சி ஹீரோயினோட கம்பெனியில போய் என்ன பிரச்சனை நடக்குது ஏதுங்கறத டீட்டெயிலா விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இந்நாள் யாரும் தெரியுதா, ஹீரோயினுக்கு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டார்ல புரோக்கர், அவதான் இவரு. இவர் கம்பெனிக்கு வந்ததும் ஹீரோயின், நீ என்னப்பா புரோக்கர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் ரெண்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன், இப்ப சம்பந்தமே இல்லாம என்கிட்ட காசு புடுங்கறதுக்காக வந்திருக்கியா, அம்மன் ஜல்லி கொடுக்க மாட்டே பாத்துக்கோன்னு. அதுக்கு ஏங்க நான் உங்ககிட்ட வாடகை வாங்குறதுக்காக எல்லாம் வரலங்க, கொஞ்சம் நான் சொல்ல வர்றத கேளுங்கன்னா. ஹீரோயின், யோ நீ புரோக்கர் தான், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, இப்ப கூட என்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராவா பேசி காசு புடுங்க தானே வந்திருக்க, வேலை நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணாத வெளில போங்கறா, எங்க நான் ஆபீஷியலா ஒரு விஷயமா வந்திருக்கேங்க, இந்த மாதிரி பார்ட்டியே கம்பெனியோட சிஓட அசிஸ்டன்ட்னா அப்படின்னு சொல்லி ஐடி கார்டு எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே புரியுது. ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு கேக்குறான், நேத்து ஒரு பிரசன்டேஷன் எங்க ஆபீஸ்ல வந்து கொடுத்தீங்க, அதை பத்தின இன்னும் டெப்தான டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுது, ஏன்னா மேலோட்டமா பார்த்து படிச்ச மாதிரி தான் நேத்து பிரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க, அவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னதும் இந்த சீனியர் அப்படியே தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மறுபடியும் அதுல என்னெல்லாம் படிச்சாலோ அதையே அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி கதை அடிப்போம்ல, அந்த மாதிரி கதை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு, இங்க பாருங்க நான் சொன்னதுதான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஜஸ்ட் கதை அடிக்கிறதுல எந்த பலனும் கிடையாது, அதை பத்தி இன்னும் டெப்தான டீடைல் அதை உருவாக்குனவங்களால தான் சொல்ல முடியும் கூடிய டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரியான டீடைல்ஸ் கொடுங்கன்னா அது பேந்து பேந்து முடிச்சிட்டு கிடக்கு, நான் எங்கிட்டு போவேன் அந்த மாதிரி டீடைல்ஸ்க்கு. அதுக்குள்ள ஹீரோயின் அவ உருவாக்குனது தானே, அவ கரெக்டா அவன் சொன்ன பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அழகா பிரசன்ட் பண்றா. இந்த விஷயம் மேனேஜருக்கு ரொம்பவும் மனநிறைவா இருக்கு, ஏன்னா ஹீரோயினும் இதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னா இந்த ப்ராஜெக்டே இவங்க வெளில வாங்கி விக்கிற மாதிரி கணக்காகும்ல, அதனால அவர் கொஞ்சம் மன நிம்மதியாகி ஹீரோயின பாராட்டி தள்ளுறாரு. அந்த விஷயத்தை கேட்டு ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கு. அசிஸ்டன்ட் இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஹீரோ கிட்ட போய் சொல்றாரு, அந்த சீனியருக்கு ஒரு மண்ணும் தெரியல, அப்படியே என்கிட்ட கதை அடிக்க பார்த்துச்சு பாஸ், அதுக்குள்ள நான் உஷார் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் கரெக்டான பிரசன்டேஷன் கொடுத்தாங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரி அது ஹீரோயினோட சொந்த ப்ராஜெக்ட் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கும் இப்பதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, ஏன்னா ஹீரோயின் எழுந்த சந்தோஷம் திருப்பி அவளுக்கு கொடுத்துட்டோமே அப்படிங்கிற நிம்மதி. இவன் எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோயினும் அப்படிதான் சிரிச்சுக்கிட்டே வரா, அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு தெரியுமா, ஏன்னா அந்த சிஓட அசிஸ்டன்ட் வந்தாரு, அவர் எதிர்க்க என்னோட பிரசன்டேஷனை நல்லா கொடுக்க முடிஞ்சிச்சு, அவர் மூலமா வச்ச அந்த சிஓக்கு நான் தான் அதை பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்ல, அது போதும் எனக்குன்னு குதிச்சுட்டு இருப்பா, திடீர்னு பார்த்தா மூக்குல இருந்து பிளட் வருது, இவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆனதே இல்ல போல, நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா நெட்லதான் சும்மா தலைவலின்னு போட்டாலே உனக்கு பிரெயின் டூமர் நீ சாக போறன்னுமே, அதே மாதிரிதான் இப்ப இவளுக்கு வேற ஏதோ சொல்லுது, நீங்க சீக்கிரமே சாக போறீங்கன்னு அதை நினைச்சு பயந்துட்டு இருப்பா. ஹீரோ அதெல்லாம்
அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ இந்த பிரசன்டேஷனுக்காக ராத்திரி ஃபுல்லா கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்த்தல, அதனாலதான் இந்த மாதிரி ஆகிருக்கு, அதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்காதன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினுக்கு ஹீரோட ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களோட அந்த ஒரிஜினல் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஹீரோட ஆபீஸ்க்கு போறோம்னு இவளுக்கு சந்தோஷம், ஏன்னா இந்த வாட்டி கண்டிப்பா இவளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கிளம்பி வரா. திடீர்னு ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வந்துட்டு, நீங்க அந்த பிரசன்டேஷனுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டு வந்தீங்களா, அதை கொடுங்கன்னு கேக்குது. இவ என்னங்க நீங்க கேக்குறீங்க, அப்ப நான் பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டாமண்ணா, அதெல்லாம் வேண்டாம் நாங்களே பாத்துக்கிறோம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு கிளம்பிடுச்சு. இவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு, போன வாட்டி என்னன்னா அந்த சீனியர் வாங்கிக்கிட்டா, அவ பிரசன்டேஷன் பண்ணி அவ வேலையை வாங்கிவிட்டா, இப்ப என்னன்னா எவ்வளவு ஒருத்தி வந்து வாங்கிட்டு போறா, அப்ப நான் கொடுக்க வேண்டாம்னா என்னையா அர்த்தம், ஒண்ணுமே புரியலன்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பா. அசிஸ்டன்ட் வராரு, நீ என்ன ஆபீஸ்ல பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இவ என்ன சொல்றீங்க, உங்க ஆபீஸ்ல இருந்து தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க என்னோட பிரசன்டேஷனோட டீடைல் எல்லாமே கொண்டு வர சொல்லி, அதை நான் கொண்டு வந்தேன், இப்பதான் ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்கன்னதும் எங்க ஆபீஸ்ல இருந்து யாரும் கூப்பிட்டுருக்க வாய்ப்பு இல்லையா, எந்த நம்பர்ல இருந்து கால் வந்ததுன்னு கேக்குறாரு. இவ்வளவு காமிச்சு கொடுக்குறா, ஆனா எந்த பொண்ணு வாங்கிட்டு போச்சுன்னு எனக்கு தெளிவா தெரியல. ஒரு பொண்ணு வாங்கிட்டு போச்சு, ஒரு பொண்ணு வாங்கிட்டு போச்சுன்னு மட்டும்தான் சொல்ற, பேர் கூட சொல்ல தெரியலையா. அவரும் சரி ஓகே, ஆபீஸ் நம்பர்ல இருந்து தான் கால் வந்திருக்கு, என்னவா இருந்தாலும் நான் பேசிட்டு சொல்றேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்து இந்த நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்றாரு அசிஸ்டன்ட். நீங்க யாருன்னா ஆள் அனுப்பி ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த ஃபைல் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்களான்னு ஹீரோ இல்லைன்னு சொன்னதா, அப்ப யாரோ ஒருத்தர் நடுவில் நின்று கேம் ஆடி இருக்காங்க. ஏன்னா கம்பெனி நம்பர்ல இருந்து தான் ஹீரோயினுக்கு கால் வந்திருக்கு, கம்பெனில இருந்து தான் ஒருத்தர் வாங்கிட்டோ போயிருக்காங்க, அது யாரு என்னங்கிற டீடைல்ஸ் தான் கேதர் பண்ணி ஆகணும்னு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப எப்பயுமே ஹீரோயின் கம்பெனில நடக்கிற எல்லா விஷயத்த பத்தியும் ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணுவாள். இப்பயும் வந்து சொல்றா, இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, நான் அந்த பார்ட்டியே கம்பெனிக்கு போனேன், இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஹீரோக்கு வீடியோ கால் வருது. அதை பார்த்ததும் இவ என்ன அவர் பாஸ்ங்கிறாரு, அப்ப நீங்க தான் உண்மையவே அந்த பார்ட்டியே கம்பெனியோட பாஸ் ஆகி என்கிட்டயே இத்தனை நாள் சொல்லவே இல்லை, உங்ககிட்ட வேற நடக்கிற எல்லா விஷயத்த பத்தியும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கு, அது எவ்வளவு பெரிய தப்பு, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்ட ஹீரோ, அதை சொல்றதுக்கான கரெக்டான வாய்ப்பு அமையல, அதனாலதான் சொல்லல, நீயே தேவையில்லாம ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்னும் தேவையில்லாம மனசுல எடுத்துக்காதங்கிறான். ஆனா இவளுக்கு மனசுக்குள்ள உடுத்துக்கிட்டே இருக்கு, இத்தனை நாள் வேணும்னு நம்மளை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இவன் சொல்லாம மறைச்சிருப்பானோன்னு ரெண்டு பேரும் வேலையை பத்தி டிஸ்கஸ் பண்றப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோயினுக்கு போன் கால் வந்த மாதிரி ஒரு மெயிலும் வந்திருக்கு. அந்த மெயில் ஐடியை செக் பண்ணி பாக்குறப்ப பார்ட்டி பி ஹீரோயின், பார்ட்டி சி ஹீரோயின், பார்ட்டி ஏ ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நடுவுல இருக்க கம்பெனி பார்ட்டி பி. அந்த கம்பெனில இருந்து வந்துதான் ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஹீரோ ரெண்டு கம்பெனிக்கு ஆடு பிரிச்சு கொடுத்துருப்பா, பார்ட்டி சிக்கும் பார்ட்டி பிக்கும். ஆனா இவங்க கம்பெனி ப்ராஜெக்ட் நல்லபடியா வந்திருக்கோ அப்படிங்கிற டவுட்லதான் அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க வந்து திருடிட்டு போயிருப்பாங்க. அதனால நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் அதே ஆபீஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு இங்க உங்ககிட்ட இருந்து அதை வாங்கிட்டு போனவங்க யாருன்னு சொல்லி காட்டுன்னு கேக்குறான். எவ்வளவுதான் ஹீரோயின் தேடி பார்த்தாலும் இவகிட்ட இருந்து வாங்கிட்டு போன அந்த பொண்ணே காணும். இப்ப இது ஹீரோயின் கம்பெனிக்கு ஒரு பெரிய இழிவாகிடும்ல, ஏன்னா இவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த ப்ராஜெக்ட் அந்த கம்பெனிக்கு தூக்கி கொடுத்துட்ட ஹீரோயின் விலைக்கு வித்துட்ட மாதிரியான ஒரு பேர் வரும். அதனால எல்லாருமே கடுப்புல இருந்தா இந்த சீனியர் இதுதான் சான்ஸ்னு நல்லா அவங்க பாச குத்தி குத்தி கொடுக்கறா. நான் பேசுனே நீங்க கேட்கவே இல்லை, இவ பிளான் பண்ணிதான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு நல்லா ஏத்தி விட்டுட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல ஓவராவே பேசிட்டு இருக்கா, நீ எல்லாம் எதுக்கு கிராமத்துல இருந்து இங்க வேலைக்கு வந்தேன்னு தெரியல, எங்க உயிரெல்லாம் எடுக்கிறதுக்காகவா, இப்ப பாரு உன்னால எங்க எல்லார் வேலையுமே கேள்விக்குறியா இருக்கு, தயவு செஞ்சு வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிடு, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்தாதான் நாங்க தப்பிக்க முடியும்னு சொல்லி ஓவரா பேசிட்டு இருக்க நேரம் ஹீரோ அங்க வந்துட்டான். ஹீரோயின்காக தான் வந்திருக்கான், எதுக்காக தேவையில்லாம அவளை இப்படி பழிச்சு பேசிட்டு இருக்கீங்க, அவ மேல எந்த தப்போ கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக், என் கம்பெனி சார்பில் இருந்து கால் பண்ணி கூப்பிடுவேதான் அவ வந்திருக்கா, போன ப்ராஜெக்ட் ரிட்டர்ன் வருங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது, அதனால மறுபடியும் புதுசா ஒரு ப்ராஜெக்டை நல்லபடியா உருவாக்குங்க, அந்த பொண்ணு மேல தேவையில்லாம கோவப்படாதீங்கன்னு அவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ அவனே ஹீரோயினுக்காக டைரக்டா இறங்கி வந்து சொன்னது எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. ஹீரோயினுக்கும் அந்த இடத்துல அந்த மதிப்பு மரியாதையும் கொஞ்சம் கூடி போயிட்டு இப்ப மறுபடியும் அந்த ப்ராஜெக்டை ஹீரோயின் கையில தான் கொடுக்குறாங்க. முன்ன ஹீரோயின் அந்த டீ கம்பெனிக்குலாம் போய் விசிட் பண்ணாம ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸை வச்சு டீனா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுல ஒரு ஆடை உருவாக்கியிருப்பா. ஆனா இப்ப அப்படி இல்லாம டைரக்டா அந்த கம்பெனிக்கே போய் விசிட் பண்ணி டீயை குடிச்சு அதோட திடம் மனம் சுவைன்னு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஒரு சூப்பரான ப்ராஜெக்டை உருவாக்கிட்டா. அவங்க ப்ராஜெக்டை சப்மிட் பண்றதுக்கு ஹீரோட ஆபீஸ்க்கும் வந்திருக்காங்க, இவங்க கம்பெனியை சேர்ந்த எல்லாருமே கூட வந்திருக்காங்க, ஆப்போசிட்ல இந்த பார்ட்டி பி கம்பெனியை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க அவங்களோட பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு. ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரிதான் அவகிட்ட இருந்து திருன்னு அந்த ஆடை தான் இங்க தங்களோடது அப்படின்னு சொல்லி அவனுங்க பிரசன்ட் பண்றானுங்க. ஆனா ஹீரோயின் இப்ப கொஞ்சம் உஷார் இல்ல, இவளுக்கு கிளியரா தெரியும் நம்ம ரெடி பண்ணதுதான் அந்த பயலவை சப்மிட் பண்ணுவானுங்க, நம்மளும் பழச பேக்கப் எடுத்து கொடுக்கறதுங்கிறது தப்பான விஷயம், அதை விட கொஞ்சம் பெட்டர் வெர்ஷனா நம்ம கொடுக்கணும்னு இவ அந்த இடத்துக்கே போயிட்டு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தா. அதனால அதெல்லாம் வச்சு செம்ம பக்கவன்னு ஒரு ஆடு கொடுக்குறா. அந்த கிளைண்ட்டுக்கு இவ்வளோ ஆட் தான் ரொம்ப பிடிச்சி போய் அவங்களும் இவ்வளோ தான் ஓகே பண்ணிட்டாங்க. அந்த சந்தோஷமான விஷயத்தை ஹீரோ கூட சேர்ந்து செலப்ரேட்
செலிப்ரேட் பண்ணணும்னு ஹீரோக்கு ட்ரீட் வைக்கிறா. ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க. ஏன்னா ஹீரோ தானே முக்காவாசி நேரம் இவளுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த டீ ஃபேக்டரிக்கெல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாமே பண்ணது ஹீரோ தான். அதனாலதான் ஹீரோக்கு இவ சாப்பாடு வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் ஹாப்பியா பேசிட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு பார்த்து ஹீரோ அப்படியே தகச்சு போய் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் யாரு என்னன்னு கிட்ட எதுவுமே சொல்லல. அந்த பொண்ணு பாட்டு டைரக்டா வந்து இவங்க கூட உட்காருது. ஹீரோயின் நாங்க பர்சனலா பேசிட்டு இருக்கோம், நீங்க யாரு, நீங்க யாரு கேட்டு ஃபர்ஸ்ட் இங்க வந்து உட்காருங்கன்னு கேக்குது. அவளோ நீ யாருமா ஃபர்ஸ்ட், நான் என்னோட ஃப்ரெண்டு, சரி பர்சனலா பேசுறேங்கிறீங்கள, ரெண்டு நிமிஷம் பேசிக்கோங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கான நிறைய மெமரிஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்க ஷேர் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி குழைய பாக்குது. ஹீரோ டக்குன்னு எழுந்துட்டு இல்ல சாப்பிட்டு முடிச்சாச்சுல வா போலான்னு சொல்லி ஹீரோ நாங்க வந்து கூப்பிட்டு போயிட்டோம். அந்த பொண்ணு நேம் ஆனு, யாரு என்னன்றதுலாம் இன்னும் சொல்லவே இல்லை. ஆனா ஹீரோயின் அவனும் ஒன்னா போறத பார்த்து இதுக்கு வயித்தறிச்சல கொலை வெறி அவங்கள பாத்துட்டு கிடக்கு. நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு கிளம்பி போறப்ப இவளுக்கு வழக்கம் போல பஸ் கிடைக்கல. ஹீரோவா நான் கூப்பிட்டு போய் விடுறேன்னு கூப்பிடுறான். இவ இல்ல நான் வரல பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறா. ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு யாரு என்னன்னு கேட்டா எதுவுமே டீட்டெயில்ஸே கொடுக்க மாட்டான். ஒருவேளை கேர்ள் ஃபிரெண்டா இருந்தா நம்மளால அவங்க ரெண்டு பேர் லைஃப்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு விலகி நிக்க பாக்குறா. ஹீரோ ஏடி ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு, ஒழுங்கா வான்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு அங்கிருந்து கார்ல கூப்பிட்டு போறான். ஹீரோயின் கேட்டே கேட்டுற அந்த பொண்ணு யாருதான் இப்ப சொல்ல போறியே இல்லன்னு, அதுக்கு அது என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டு, அதுவும் உன்ன மாதிரிதான் ஒரு பிசாசு, அதனாலதான் நான் கழட்டி விட்டேங்கிறா. இவன் ஆமா ஆமா உன் மூஞ்சுக்கெல்லாம் பிசாசு வராம தேவதையா வரும், உனக்கு அவளா தான் கரெக்டா இருப்பான்னு சொல்லி கிண்டல் பண்ணுது. ஹீரோ அவளை விட்டுட்டு இவனோட ஆபீஸ்க்கு வரப்பதான் செக் பண்றான், கார்ல இவளோட லஞ்ச் பேக் விட்டு போயிட்டா. ஹீரோ ஏடி எதனா உன்னத்தை விட்டு போறதே பொழப்பா வச்சுட்டு தெரியுறியா, உன்னோட லஞ்ச் பேக் இங்க இருக்கு, வேணும்னா வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி வாய்ஸ் நோட் அனுப்புறான். ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே எதனா வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், நீங்க அதை சாப்பிட்டுக்கோங்கன்னு ஹீரோக்கு ஒரே குஷி. ஐயோ வீட்டு சாப்பாடு கிடைக்குதுன்னு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புவா. அதுக்குள்ள எக்ஸ் எதிரில் வந்து நிக்கிறா. நேத்து உன்னை பார்த்தப்ப பெருசா பேச முடியலப்பா, என்ன எதாச்சியா மீட் பண்ணனா, அதனாலதான் இப்ப உன்கிட்ட பேசுறதுக்காகவே வந்திருக்கேன், உன்னோட கம்பெனியில நானும் ஒரு பார்ட்னரா ஜாயின் பண்ணலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குது. ஹீரோ அதுல எனக்கு இஷ்டம் இல்ல, என்னோட கம்பெனிக்கு வர வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி திட்டி விட்டாங்க கிளம்பிட்டான். ஹீரோயின் ஆபீஸ்ல ஹீரோயினுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு. அந்த சந்தோஷத்துல எல்லாரும் பீசா வாங்கி சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் இந்த சீனியர்ஸ்களுக்கு அப்படியே கொந்தளிக்குது. யாரு கேட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஒரு ப்ராஜெக்ட் தானே ஓகே ஆச்சு, பெரிய இவன் நினைப்பா உனக்கு, இரு உன்னை வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி வைங்க மேனேஜர், எல்லை மீறி போயிட்டே இருக்கா, என்னமோ இன்டர்ன் தாங்கிறத மறந்துட்டு இங்க ஒர்க் பண்ற சீனியர் ஸ்டாஃப் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா, ஒன்னு ரெண்டு தானே ஓகே ஆச்சு, எல்லாமே ஓகே ஆச்சு, அதனால நீங்க வான் பண்ணுவீங்க இல்லைன்னா நான் வான் பண்ணுவேன்னு சொல்லி அவர்கிட்ட கத்திட்டு இருக்கு. மேனேஜரோ உனக்கு பொறாம பொங்கி எழுந்துட்டு கிடக்க அந்த பொண்ணு எல்லாத்தையுமே பெட்டரா பண்ணுதுன்னு, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இல்ல மத்தபடி உன்னை விட எல்லா விதத்திலயுமே அந்த பொண்ணு பெஸ்ட், அதனாலதான் உனக்கு காண்டாகி கத்திட்டு இருக்கேன்னு அவர்கிட்ட சண்டை போட்டு டேபிள் இருக்க திங்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு கிடக்கு. அந்த ஆபீஸ்க்கு இந்த ஆன் பிள்ளை வருது, ஹீரோட எக்ஸ். இது எதுக்காக வந்திருக்குன்னா இவங்க கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் ஆடுக்காக கொடுக்கறதுக்காக தான், ஆனா அதை ஹீரோயின் தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிட்டா. சுத்தி இருக்க ஸ்டாஃபங்க எல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறமா தானே இந்த கம்பெனிக்கு ஒரு லக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு, ஏன்னா சின்ன சின்ன பொட்டி கடைக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருந்த நம்ம இப்ப பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் ஆடு பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு சொல்லி ஹீரோயினை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஹீரோயினே இவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையெல்லாம் வீணடிக்க கூடாதுன்னு நல்லபடியா ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொண்டு ஆன் கிட்ட காமிக்கிறா. இது நல்லா இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு அவளோ அதை பார்க்க கூட இல்ல. ஹீரோயின் கிட்ட நீயும் ஹீரோவும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்னன்னு கேக்குறா. ஹீரோயினோ சீச்சி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னதும் அப்படி இருக்க வரைக்கும் எல்லாமே நல்லதுன்னு சொல்லி கிளம்புறா. ஹீரோயின் என்னங்க நீங்க பாட்டு கிளம்பி போறீங்க, இதை செக் பண்ணிட்டு ஓகே இல்லைன்னு சொன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, ஒரு 2 மினிட்ஸ் ஆகுமா, கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு கேக்குறா. அவன் இப்ப ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு போறேன்ப்பா, நான் அவ்வளவு பிஸியா இருக்கேன், உனக்கு வேணும்னா நீ என் கூட அந்த பார்ட்டிக்கு வா, அங்க வேணா நான் செக் பண்ணி சொல்றேன்ட்டு அவ பாட்டு கிளம்பிட்டா. ஹீரோயின் சரி ஓகே, குரங்குக்கு வாக்கப்பட்ட மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும்னு சொல்லி இவ கூட அந்த பார்ட்டிக்கு வந்தா. அங்கேயுமே அதை செக் பண்ணாம இவ பாட்டு போயிட்டு பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு 2 நிமிஷம் ஆகுமா, நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன்ல, எதனா கரெக்ஷன்னா சொல்லுங்க நான் ரெடி பண்ணிடுறேங்கிறா. இல்ல நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இதை ப்ரெசென்ட் பண்ணு, அவங்க எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னதும் ஹீரோயினும் பாவம் மைக்கு பிடிச்சி எல்லாருக்கிட்டையும் இந்த ப்ரெசன்டேஷனா கொடுக்குறா. அவங்க எல்லாருக்கும் பிடிச்சி போய் ஓகேன்னு சொல்றாங்க. பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு, என்ன இந்த பொண்ணு இன்னும் காணுமே இன்னும் காணுமேன்னு தவிச்சிட்டு இருந்த ஹீரோ குப்பை போடுற மாதிரி வந்து ஹீரோயின் தான் வராளோன்னு திரும்பி பாக்குறேன், பார்த்தா அது வேற ஒரு பொண்ணு, ஐயோ அவசரப்பட்டு போட்டமே, அவ வரப்ப சமாளிச்சாவணுமேனு குப்பை தொட்டிக்குள்ள கையை விட்டு தேடிட்டு இருப்பான். இவன் கேட்ட நேரம் ஹீரோயின் அந்த நேரத்துக்கு வருவாளா, யோ பெரிய மனுஷா என்னையா குப்பை தொட்டிக்குள்ள கையை விட்டு தேடிட்டு இருக்கேன்னு கேப்பா. இவனுக்கு அசிங்கமா போச்சு, அது ஒன்னும் இல்ல அதை விடு, சரி என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு லேட்டா வரேன்னு கேக்குறான். இவன் ஒரு ப்ராஜெக்ட் எங்க கம்பெனிக்கு கொடுத்திருந்தா அந்த ப்ராஜெக்ட்னாலதான் இவ்வளவு லேட் ஆச்சு, இல்லன்னா எப்பயோ வந்திருப்பான்னு சொன்னதுமே ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இவ்வளவு பார்க்கவே தான் வேணும்னு டார்கெட் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு எதுனா பண்ணி ஆகணும்னு யோசிச்சுட்டு இருப்பான். மறுபடியும் மறுநாளும் ஆன் அந்த ப்ராஜெக்ட் விஷயமா ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுருக்கா. நான் உன்ன வீட்டுல டிராப் பண்ணி அவனு கம்பல் பண்ணி
கூப்பிட்டு வரா. அட்ரஸ் சொல்லுன்னு கேட்டா ஈரன் இருக்க ஏரியா சொல்றல, அந்த ஏரியாவை கேட்டதும் இங்கதானே ஈரவும் இருக்கான், ஒருவேளை ஒரே ஏரியாவா இருப்பாங்களோ என்னமோன்னு யோசிச்சுட்டு இருப்பா. கரெக்டான லொகேஷன் சொன்னதும் ஹீரோ இருக்க அதே அபார்ட்மெண்ட், ஒரே அபார்ட்மெண்டா இருக்குமோ, சரி உன் வீட்டுக்கு நான் வரேன், ஒரு கப் காஃபி மட்டும் குடுன்னு சொல்லி டைரக்டா வீட்டுக்கே வர, லிப்ட் ஓபன் ஆகும் போது ஹீரோ எதிரில் நிப்பானா. ஏடி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்துறான். இவ என்ன உன் வீட்டுக்கு வந்தேன், நான் இவன் வீட்டுக்கு வந்தேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது தான் இவளுக்கு செம்ம காண்டாகுது. ஹீரோவும் இவ்வளவு ஆப்போசிட் ஆப்போசிட் வீடு, ஜஸ்ட் பால்கனிக்கு நடுவுல சின்ன கேப் தான், எகிரி குச்சே போயிடலாம், அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி செம்ம காண்டாகிட்டு இருக்கா. ஹீரோவும் சும்மா இல்ல, கூப்பிட்டு நல்லா திட்டி விடுறான், எதுக்காக பிளான் பண்ணி அவ பின்னாடி சுத்திட்டு இருக்குன்னு எதிர்பார்க்கிற மாதிரி எங்களுக்கு நடுவுல எதுவுமே இல்லைன்னு. இவ எதுவுமே இல்லைன்னு சொல்றவன் எதுக்காக அவளுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசணும், அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, எனக்கு அவளோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட நான் அவகிட்ட கொடுத்தேன், அவளு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிட்ட கொடுத்ததுல உனக்கே காண்டாகுதுன்னு தெரியல, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோயின் ஆன்கான ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணிட்டா, ஹீரோவையும் மிங்கையும் கூட்டிட்டு தான் சப்மிட் பண்றதுக்காக போயிருக்கா. என்ன ஹீரோ இவளோட பாஸ் மிங்க வந்து கூட இருக்க கொலிக்கு இந்த வாட்டி இவங்களுக்கு பிடிச்சிருக்கவே உடனே ஓகேன்னு சொல்லிட்டா. இவங்க மூணு பேரும் அங்கிருந்து கிளம்பி டைரக்டா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்காக தான் வந்திருக்காங்க, அதுவுமே இது ஒரு ஆட் ஷூட்டிங்காக தான். இது கரெக்டா இருக்குமா அது கரெக்டா இருக்குமான்னு செக் பண்ண, ஆனா ஹீரோயினால போக முடியல, ஐஹீல்ஸ் போட்டுட்டு போக கூடாது, வெறும் கலடும் போக கூடாதுன்னு. இவனுங்க ரெண்டு பேரும் என்னமோ கப்பிள் மாதிரி ரெண்டு பேரும் இருக்க எல்லா ரைடுக்கும் ஒன்னா போறாங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, அதுல ஆன் தான் நடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோயின் கால கொஞ்சம் பலமா அடிபட்டுருது, மிங்கோ ஹீரோவும் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே இல்லை, ஏன்னா மிங்குக்கும் ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் இருக்கு, ஹீரோக்கும் கிரஷ் இருக்கு. மிங்கு நான் போயிட்டு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரேன்னு அங்கிருந்து ஓடுவான், அதுக்குள்ள ஹீரோ கையிலே தூக்கிட்டு வருவானா. மிங்க அடம்பிச்சு அவளை இதுலதான் உட்கார வைக்கணும்னு சொல்லி அவன் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஹீரோ வீட்டுக்கு தான் வந்தாச்சுலோ, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு அவனை அங்கிருந்து அனுப்பிவிட்டு ஹீரோயினுக்காக குக் பண்றேன்னு இவனுக்கு சமைக்கவே தெரியல. அந்த நிலைமையிலயும் பாவம் அவளுக்கு அவளே கஷ்டப்பட்டு வந்து சமைச்சுக்கிறா. நெக்ஸ்ட் டே இவ ஸ்டுடியோக்கு போகணும், இவ அங்கிருந்து கிளம்புனாலும் ஹீரோ உனக்கு கால் முடியல, இந்த நிலைமையில நீ போகணுமா, நானும் கூட வருவேன்னு அடம்பிடிச்சு இவளை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வரானா. அங்க மிங்க இருக்கவே அவனுக்கு ஹீரோவை பார்த்ததோ காண்டாகுது, ஹீரோயின் மட்டும் வருவாங்கிற எக்ஸைட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்ப எடுத்தாங்கல்ல அந்த ஆடோட ரிவ்யூ தான் பாக்குறாங்க, ரிவ்யூனா சூப்பரா அடிச்சு அதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கும் போது காப்பிரைட் வந்து விழுந்திருக்கு. அதுல யூஸ் பண்ணிருக்க பாட்டுக்கு தான் காப்பிரைட் அடிச்சிருக்காங்க, அது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மிங்கோட அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி அந்த பாட்டுக்கு ஓனர் கிட்டயே காப்பிரைட்டும் வாங்கிட்டாங்க. இவங்க அடுத்தடுத்து எடுக்கிற எல்லா ஆடுமே செம்ம சக்சஸா இருக்கு. ஒரு வழியா அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு ஆட பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் சில பல பேட் கமெண்ட்ஸ் தான் வருது, இந்த ஒர்க் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. அதை பார்த்து ஹீரோ காண்டாகுறான், டைரக்டா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ உன்னோட ஒர்க்கை பத்தி அவ்வளவு கழிவுகளை ஊத்திட்டு கிடக்காங்க, நீ என்னன்னா இங்க ஃப்ரீயா இருக்க, இதுல உங்களுக்கு செலிப்ரேஷன் ஒரு கேடான ரொம்ப அவள மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுறான். ஹீரோயின் எல்லாருமே உங்க நிலைமையில டைரக்டா வந்து உட்கார முடியாது, கஷ்டப்பட்டு அடிபட்டு மீதிப்பட்டு தான் வர முடியும், எடுத்ததும் உங்க அளவுக்கு பர்ஃபெக்டா எதிர்பார்த்தா யாரால முடியும்னு சொல்லி கோச்சுக்கிட்டு சண்டை போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோக்கு தேவையில்லாம ரொம்ப ஓவரா வார்த்தை விட்டமோன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே கிடக்கு. இதோட இந்த பார்ட் முடிஞ்சிச்சு, சீக்கிரமே இன்னொரு பார்ட்டோட பாக்கலாம், அதுதான் மேபி ஃபைனலா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.